பிக் பாஸ் தமிழ் நேற்று எபிசோடில் ரச்சிதா வீட்டாக இருந்தாங்க, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மணிகண்டனை வீட்டாக இருந்தார். ஸோ ஜன்னி, தனலட்சுமி இந்த மாதிரி நிறைய பேர் வீட்டாக இருந்தாங்க. பட் வெளியில் வந்ததுக்கப்புறம் சில பேர் தான் பார்த்தீங்கன்னா சில பேரை மீட் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் கன்டினியூஸாக மீட் பண்ணியிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா செரீனா தான் மோஸ்ட் ஆஃப் த ஹவுஸ்மேட்ஸ் கூட மீட் பண்ணியிருக்காங்க. மைஸ்வரி, ஜிபி முத்து, குயின்சி இவங்க மூணு பேர்த்தையுமே இதுக்கு முன்னாடி மீட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் நிவாசினியை மீட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இப்போ யாரை மீட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மணிகண்டனை மீட் பண்ணியிருக்காங்க. அண்ட் கூட யார் யாருக்கான்னு பார்த்தீங்கன்னா குயின்சியும் இருக்காங்க. இவங்க மூணு பேருமே பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்போ ப்ரூவ் ஆயிடுச்சு. அண்ட் யார் மிஸ் ஆகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜன்னி அண்ட் தனலட்சுமி மிஸ் ஆகிறாங்க. ஸோ ஜன்னி அண்ட் தனலட்சுமி பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தாங்க. பட் வெளியில் வந்ததுக்கப்புறம் அவங்க டச்சில் இருக்கிற மாதிரி தெரியல. அண்ட் ஜன்னி, குயின்சி அண்ட் செரீனா அவங்க ரெண்டு பேர்த்து கூடமே அதிகமாக பழகுது இல்லை. பட் மணிகண்டன் கூட நல்லா தான் பழகிருப்பாங்க. ஸோ மணிமணின்னு பார்த்தீங்கன்னா நிறையாவே பேசியிருப்பாங்க. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா மணிகண்டன் வந்து ஜன்னியை காண்டாக்ட் பண்ண மாதிரி தெரியல. ஸோ இவங்க எல்லாருமே மறுபடியும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு இன்னும் ஒரே ஒரு வாரம் தான் இருக்குது. ஸோ அதில் எல்லாருமே கண்டிப்பாக மீட் பண்ணுவாங்க.